Hey guys, welcome back to our channel Game of Divya. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு BTS ஆ இல்ல Blackpink ஆ? நான் வந்து BTS, அதுக்கு அடுத்து நம்மளோட ரோசி இருக்காங்கல்ல, அதாவது யூனிஸ் பார்க்ல அவங்க வந்துட்டு Blackpink. ஸோ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு வார் நடக்க போகுது சேலஞ்ச். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோட்டைக்குள்ளேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலெல்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து பேராஷூட் மாதிரி இருக்கும்னு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதோ இங்கே இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு ஜன்னல் வச்சுருப்போங்க, அப்படியே குதிச்சு குதிச்சு போயிடலாம். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, எஸ் அப்படியே நம்ம கொஞ்சம் திரும்பிக்கலாம். ஏ வந்தாச்சு. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய் நின்றுக்கலாம். நம்ம வந்துச்சா பேராஷூட்? எப்போ வரும்? அடுத்த மாதமா? என்ன சொல்கிறீங்க? வந்துருச்சுன்னு நான் நினச்சிங்க வந்தா பேராஷூட் வரத்துக்கான ஒரு இதையே காணும். ஒரு எங்கே மேலே? அங்கே போனால் என்ன பண்ணோம்? என்ன சும்மா ஓ ஓன்னு கத்திட்டு இருக்கீங்க? நான் வந்தாச்சு. இங்கே தான் இருக்கேன், சீக்ரெட் ரூம்குள்ளே இருக்கேன். ஷெல்ஃப்குள்ளே இருக்க, சீக்ரெட் ரூம்குள்ளே இருக்கேன். இங்கே நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. ஓ, இங்கே ஒரு மாய கண்ணாடி இருக்குது. சீக்கிரமாக வாங்க. ஏம் ஓ அப்படி வர இருக்கா? நான் கார்டனுக்கு போயிட்டேன், நீங்களும் வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே இங்கே இருக்க சுற்றி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாமே கார்டன் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபெரஸ்வில் வந்து பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃபெரஸ்வில் இருக்குது, இங்கே மெரிகோ ரவுண்ட் இருக்குது. ரிவ்யூ கொடுத்து பரவாயில்ல, வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோலர் கோஸ்டர் மேலே ஏற போகிறோம். எஸ், ஸோ அதோட நம்மளுடைய இதை முடிச்சிடலாம். அடுத்தது பிளாக் பிங்க் போகலாம். இங்கே வருதா இல்லையா? இல்லை, இப்போ தான் கிளம்பியிருக்கா. அது பாராஷூட் இப்போ தான் வருது அங்கே. நானும் ஏன் அவங்க வரலையா? சூப்பர், அப்படிதான். சீட்டுக்கு மேலே வந்துருங்க, சீட்டுக்கு மேலே வந்துருங்க, சீட்டுக்கு மேலே வந்துருங்க. சூப்பர். யாசோ அந்த எண்டிங் தான் செமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Woo!
சூப்பர். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் சூப்பராக இருந்துச்சுல்ல. எஸ் ஏகே. அதுக்கடுத்து நம்ம அதுக்கடுத்து ஒரு பிடிஎஃப்கேஃப்ன்ட்டு ஒன்று இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ பிளாக் பிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பெரிகோ ரவுண்டுக்கு போயிட்டு நம்ம பிளாக் பிங்க்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளாக் பிங்கோட உலகத்துக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். A few moments later. நாங்கள் வந்துட்டு பிளாக் பிங்க் உலகத்தில் இருக்கோம். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், ஏன்னா பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் டிவியில் வந்துட்டு பிளாக் பிங்கோட ஒரு பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு, அதை தான் உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. ஓகேங்களா? எஸ் ஓகே போதும். ஓகே இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா நீங்கள் பிளாக் பிங்கோட ஃபேன். ஓப்ஸி, இந்த வீட்டுக்கோட வழியை நான் மறந்து போயிட்டேன். ஓ, இங்கே ஒரு பூனைக்குட்டி இருக்கு. ப்ரிவ்யூ பர்சேஸ் எவ்வளோ பர்சேஸ்? உங்கள் வீட்டு பூனைக்குட்டி இருக்கா? ஆ, இது எங்கள் வீட்டு பூனைக்குட்டி, கருப்பாக இருக்காது, வெள்ளையாக தானே இருக்கும். அழகு. ஆ, வெள்ளை பெயிண்ட் அடிக்க முடியும் உங்களால். சரி, இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லுங்க. அப்படியே வீட்டோட ஓனர் மாதிரி சொல்கிறீங்க. ஒரு சின்ன இது பொழுதுபோக்கு ஏரியா இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ், ஹேர் பேண்ட், ஹேர் கிட்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்கு? ஸோ இது அத்தனையுமே வந்து பிளாக் பிங்க் ஷோக்கும் ப்ளஸ் பிளாக் பிங்க்கோடைய ஸ்ட்ராங்கு ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற காஸ்ட்யூம் வேணும்ல. ஸோ அதுக்கும் பண்ணுற மாதிரி தான் இந்த இது இருக்குது. எப் ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து வாங்க 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 வாங்க. ஸோ வந்து டூ இன் ஒன், இந்த சைட் வந்து கிச்சன், அப்புறம் இந்த சைட் வந்து ஹால், பிளாக் பிங்க் ஹால். சும்மா பிளாக் பிங்கோட இதெல்லாம் வரும். அப்புறமா இவங்க அந்த ஹேவ் யூ லைக் தட் இருக்கிற பார்ட்டோட சிம்பிள் இருக்கு, அது மேலே பிளாக் பிங்கோடைய லோகோ. அப்புறமா இல்லை சும்மா டெக்கரேஷன்ஸ். எஸ் அவ்வளோதான் பார்த்தாச்சு, இப்போ நம்ம அங்கே போகலாம். யா இங்கேயும் ஒன்று இது இருக்கு, ஒரு மாதிரி ஒரு யா சும்மா அப்படியே இது ஒரு அந்த பில்டிங்கில் வந்துட்டு பேராசூட்க்கு மட்டும்தான் இருந்தது. பேராசூட்க்கும் நிறைய சீக்ரெட் ரூம்ஸ் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் ஓரளவுக்கு ஏதோ நானும் ஒத்துக்க மாட்டேன், இதுதான் நல்லா இருக்குன்னு. ஓ அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? எப்படி ஒத்துக்கி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி காமெண்ட்ஸில் நிறையா பிடிஎஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். அதில் நான்
பார்க்கலாம், அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஸ் ஓகே, நம்ம பேசுனது எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, அதே புக் ஷெல்ஃப் தானே, தெரியுமே தெரியுமே. ஏதோ ஓரளவுக்கு இருக்க. ஓகே, அதுக்கு அடுத்து ரூம்க்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போலாம்? கீழ போலாம். ஓகே. ஆ, கீழே நான் உங்களுக்கு ஒரு காட்டணும். சுத்தி வாங்க, வெளிய வாங்க. வந்தாச்சு. வெளிய வாங்க. வெளிய வா, வந்தாச்சு. சோ, இந்த கார்டன் அந்த இந்த பக்கம் வந்து எங்களுடைய நைட் லைட் ஹவுஸ். இங்கே வந்து நாங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் நைட் வந்து இங்கே சும்மா பிளாக் பிங்க் இவங்க வந்து உட்காந்து இது பண்ணுற மாதிரி இங்கே வந்து வடிவமைக்கிறது, ஐ மீன் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நைட்டில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு என்ன சொல்லுறதுக்குலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இடம். ஓகே, அடுத்து எது எந்த இடமும் இல்லையா? ஆஹா, எஸ் அடுத்த அந்த டீம் மட்டும்தான் இருக்கு. ஸோ எஸ் காய்ஸ், உங்களுக்கு எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. சாரி சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்த. ஸோ இங்கே தான் இருக்காது. பரவாயில்ல, சொல்லுங்கள். ஒரு 10 செகண்ட் காட்டினா மட்டும் போதும், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வந்துட்டு ஒரு இது இல்லை, அவங்க புரிஞ்சுக்குவாங்க பார்க்குறவங்க. எஸ் டான்ஸ் கிளப் தானே? டான்ஸ் கிளப் தானே? எனக்கு தெரியும் தெரியும். எஸ் எனக்கு தெரியுமே. அட்டனக்கு அந்த அதே மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, நம்ம நிறைய சமயத்தில் பழக்கி விட்டுருக்கு. எஸ் எனக்கு பிளாக் பிங்க் இதுலயே ரொம்ப பிடிச்சது பார்த்துதான். எஸ் எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனாக ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஆ, வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நீங்கள் பிளாக் பிங்க் ஃபேனா இல்லை பிடிஎஸ் ஃபேனா இல்லை பிளாக் பிங்க் ஜெயிச்சுதா இல்லை தோத்துருச்சா அப்படி இல்லைனா பிடிஎஸ் ஜெயிச்சுதா தோத்துருச்சா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.